ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது உங்கள் டேஃப் ஐஏஎஸ் அகாடமி தினசரி நடப்பு நிகழ்வுகள். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் May 6 நடப்பு நிகழ்வுகள். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங் டைமில் நடைபெறக்கூடிய தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனலில் நடைபெறும். இது வரைக்கும் யார் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணி நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளையும் எழுதி நீங்கள் பயனடையலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வு முதல்ல பார்க்கக்கூடிய திருக்குறள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். 109வது குறள். அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், செய் நன்றி அறிதல். திருவள்ளுவர் இந்த குறளில் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவர் கொல்லும்படியான கெடுதலை செய்தாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைக்க அத்தீமை மறைந்து போகும்னு சொல்கிறார். ஒருத்தர் நமக்கு கொல்லும்படியான தீமையை செஞ்சாலும் அதற்கு முன்னால் அவர் செஞ்ச ஒரு நன்மையை நாம் நினச்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தீமையை மறைந்து போகும் அப்படிங்கிறத வள்ளுவர் ரொம்ப அற்புதமாக இந்த திருக்குறளை சொல்கிறாரு. ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னு சொன்னால், மம்தா பானர்ஜி. கடந்த ஒரு சில தினங்களாகவே நம்ம பத்திரிகையில் தொடர்ச்சியாக மம்தா பானர்ஜியினுடைய பெயரை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த அடிப்படையில் நாம் இந்த இடத்துல பார்க்குறது என்னன்னு சொன்னால், மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் ஒரு முறை யார் பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மம்தா பானர்ஜி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. மேற்கு வங்க மாநிலத்தினுடைய 21வது முதல்வராக நேற்றைய தினம் அவங்க பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளில் மாநிலத்தினுடைய தற்போதைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஜக்தீப் தன்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். தொடர்ச்சியாக 3வது முறையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சமீபத்தில் நடந்து முடிந்த அந்த மேற்கு வங்க மாநிலத்திற்கான சட்டப்பேரவைத் தேர்தலில் அவருடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னு சொன்னால், 213 இடங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மையை விட அதிகப்படியான இடங்களில் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த மாநிலத்தினுடைய புதிய முதலமைச்சராக 3வது முறையாக மம்தா பானர்ஜி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மம்தா பானர்ஜி தான் போட்டியிட்ட நந்திகிராம் தொகுதியில் தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. சரிங்களா, அவங்க தோல்வியை தழுவினாலும் அவங்க கட்சி பெருவாரியான இடங்களை கைப்பற்றினதன் அடிப்படையில் அவங்க எம்எல்ஏக்களுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்சமயம் முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 6 அவங்க ஏதாவது ஒரு தொகுதியில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், தேர்தலில் நின்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற பட்சத்தில் தற்சமயம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் பொறுப்புக்கும் வந்திருக்கிறாங்க. சரிங்களா, ரைட். அப்போ நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மேற்கு வங்க மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற அந்த தேர்தல் முடிவுகளில் மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அதிகப்படியாக 213 இடங்களை கைப்பற்றி சாதனை நிகழ்த்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய 21வது முதலமைச்சராக 3வது முறையாக மம்தா பானர்ஜி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை முதல் தகவலாக நாம் இந்த இடத்த பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னு சொன்னால், காவல் கரங்கள் திட்டம். அதாவது சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், காவல் கரங்கள் திட்டம். அது என்ன காவல் கரங்கள் அப்படின்னு சொன்னால், காவலர்கள் தங்களுடைய வேலையை போக, அதாவது தாங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையும் தாண்டி மக்களுக்காக தொண்டு செய்வதற்காக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் என்னன்னு சொன்னால், காவல் கரங்கள். அதாவது சாலைகளில் ஆதரவின்றி திரியக்கூடிய முதியோர்கள், பெண்கள், சிறுவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்க செய்வதற்கான ஒரு திட்டம் தான் என்னன்னு சொன்னால் இந்த திட்டம். அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய உறவினர்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்குரிய சிகிச்சைகளை வழங்கி அவங்கள க்யூர் பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது. அதே மாதிரி ஆதரவற்ற சிறுவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்கள மீட்டு அவங்களுக்கான பள்ளிக்கூடங்களில் சேர்த்து அவங்கள படிக்க வைத்து அவங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாக நிற்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான செயல்களில் காவல்துறை உதவுவது. இந்த மாதிரி பல்வேறு நபர்கள், அதாவது சமூகத்தினால கைவிடப்பட்ட சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய இந்த நபர்களெல்லாம் மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுவதற்கான ஒரு திட்டமாகத்தான் என்ன திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், காவல் கரங்கள் திட்டம் சென்னையில் தொடங்கப்பட்டிருக்குது. இதை காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடிய மகேஷ்குமார் அகர்வால் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், சென்னையில் காவல்துறை சார்பில் ஒரு திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டிருக்குது. திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால், காவல் கரங்கள் திட்டம். இது யாருக்கான திட்டம் அப்படின்னு சொன்னால், சாலைகளில் ஆதரவின்றி தெரியக்கூடிய முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்கள், சிறுவர்கள் இவங்களெல்லாம் மீட்டு இவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்க செய்வதற்கான ஒரு திட்டம் தான் என்னன்னு சொன்னால் இந்த திட்டம். சரிங்களா,
நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஃபேல் போர் விமானங்கள். நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு சில வகுப்புகளுக்கு முன்னாலே ரஃபேல் போர் விமானங்களை பற்றி பார்த்துருப்போம். இங்கே நாம் திரும்ப ரஃபேல் போர் விமானங்கள் தான் பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினம் ஒரு 3 ரஃபேல் போர் விமானங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து கிளம்பி இந்தியாவிற்கு வருகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ வரக்கூடிய இந்த 3 விமானங்களையும் சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானங்களுடைய எண்ணிக்கை 21 அதிகரிக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தோட இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டிருக்குது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் ஃப்ரான்ஸ்லேருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய இருக்கிறோம். இதற்கான ஒப்பந்தம் ₹59,000 கோடி மதிப்பீட்டில் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதன் அடிப்படையில் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ரஃபேல் போர் விமானங்களை தயாரித்து இந்தியாவுக்கு அனுப்பி கொண்டே இருக்குது. அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 3 ரஃபேல் போர் விமானங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். இந்த வந்து சேரக்கூடிய இந்த ரஃபேல் போர் விமானங்களையும் சேர்த்து இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக ரஃபேல் போர் விமானங்களுடைய எண்ணிக்கை 21 அதிகரிக்குது. இப்போ வரக்கூடிய இந்த போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மேற்குவங்க மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஹஷிமாரா அப்படிங்கிற விமானப்படை தளத்தில் நிப்பாட்டி வைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ரஃபேல் போர் விமானங்களுடைய வருகையை அடுத்து இந்திய இராணுவத்தினுடைய விமானப்படையினுடைய வலிமை மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ரைட், அப்போ நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் இருந்து மேலும் ஒரு 3 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வருகிறது அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். வரக்கூடிய இந்திய போர் விமானங்களையும் சேர்த்து எண்ணிக்கை மொத்தம் 21 மாற இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். வரக்கூடிய இந்த 3 போர் விமானங்களும் மேற்குவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹஷிமாரா அப்படிங்கிற விமானப்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்ப்பிணி பெண்களுக்கான உதவியன். இந்தியாவில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை, ஒரு உதவி எண்ணை யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தேசிய பெண்கள் ஆணையம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. 1992 இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னென்னு சொன்னால் தேசிய பெண்கள் ஆணையம். இந்த தேசிய பெண்கள் ஆணையம் வாட்ஸ்அப்பில் ஒரு உதவி எண்ணை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் மெசேஜ் மட்டும் பண்ணக்கூடிய அளவிலான ஒரு உதவி, அதாவது நீங்கள் உங்களுக்கு தேவைப்படைய, அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு திடீரென தேவைப்படக்கூடிய அவசரம் கால அந்த மருத்துவ உதவிகள் எதுவும் தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கான உதவிகள் உடனடியாக அரேஞ்ச் செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த எண் பார்த்தீங்கன்னு சொன்னால், 93-54-95-42-24 இந்த வாட்ஸ்அப் எனக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன பண்ணலாம், மெசேஜஸ் மட்டும் அனுப்பலாம். அப்படி மெசேஜஸ் அனுப்பக்கூடிய அவங்களுடைய உதவிகள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு அவங்களுக்கு உதவிகளுக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். தாய்மார்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவதற்காக இந்த வாட்ஸ்அப் எண்ணை தேசிய பெண்கள் ஆணையம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு தேவைப்படக்கூடிய அவசரகால மருத்துவ சார்ந்த உதவிகளை வழங்குவதற்காக தேசிய பெண்கள் ஆணையம் வாட்ஸ்அப்பில் ஒரு எண்ணை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த எண் என்ன அப்படின்னு சொன்னால், 93-54-95-42-24 மணி நேரம் உதவி வழங்கக்கூடிய வகையில் இந்த வாட்ஸ்அப் எண் செயல்படும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜப்பான் அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அது தற்சமயம் இந்தியாவை சேர்ந்த 2 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம இதை பார்க்குறோம். அது ஜப்பான் நாட்டினுடைய அரச வம்சம் சார்பில், அங்கே இருக்கக்கூடிய மன்னர் சார்பில் வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகள். அந்த விருதுகளில் ஒரு சில விருதுகளை இந்தியர்கள் பெறுகிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது ஜப்பானோட நல்ல உறவு பேடக்கூடிய நபர்களுக்கும் கல்வி, கலாச்சாரம், தொழில் சார்ந்த பல்வேறு விஷயங்களில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்தக்கூடிய நபர்களுக்கும், சுற்றுச்சூழல் சார்ந்த பங்களிப்பு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய இரு நாடுகளையும் சார்ந்த நபர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருதாக இந்த விருது ஜப்பான் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த விருதை 2 நபர்கள் தற்சமயம் பெற்றிருக்கிறாங்க, அவங்களை தான் நம்ம பார்க்குறோம். அதில் முதல் விருது பார்த்திங்கன்னு சொன்னால், ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன். ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் அப்படிங்கிற விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், பெங்களூருவை சார்ந்த சியாமலா கணேஷ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஒருத்தவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இவங்க ஜப்பான் மொழியை சொல்லிக் கொடுக்க ஆசிரியராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பெங்களூரில் இருக்கிறாங்க. சரிங்களா, பெங்களூரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜப்பான் மொழியை பயிற்சிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட ஆண்டுகள் இந்த பணியை செஞ்சுட்டு வராங்க. இந்த பணியை சிறப்பிக்கக்கூடிய வகையில், அவங்களை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் அப்படிங்கிற விருதை ஜப்பான் அரசாங்கம் வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி மற்றொரு நபர், அவருக்கு என்ன விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் கோல்ட் அண்ட் சில்வர் ஸ்டார் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டிருக்குது. இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், நிர்பேந்திர மிஸ்ரா அப்படிங்கிற நபருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் யார் அப்படின்னா,
பிரதமர் மோடியினுடைய முன்னாள் தனி செயலராக பொறுப்பில் இருந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் நிர்பேந்திர மிஸ்ரா. இவர் தனி செயலராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நல்லுறவை பேணின காரணத்திற்காக, அதாவது இங்கேருந்து இந்திய பிரதமர் ஜப்பானுக்கு பிரயாணம் மேற்கொள்வதாக இருக்கட்டும், ஜப்பான்லேருந்து அதிகாரிகள் இங்கே வருவதாக இருக்கட்டும், அந்த காலகட்டங்களில் பல்வேறு வகையான இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டமைக்காக ஜப்பான் அரசாங்கத்தால் இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இங்கே நம்ம பார்த்த இந்த ஆர்டர் ஆஃப் ரைசிங்சன் விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பானில் வழங்கப்படக்கூடிய மூன்றாவது உயரிய விருது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம், சரிங்களா? ரைட். அப்போ நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஜப்பான் அரசாங்கம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விருதுகள் இந்தியாவை சார்ந்த இரண்டு நபர்களுக்கு கிடைச்சிருக்குது. அதில் ஆர்டர் ஆஃப் ரைசிங்சன் அப்படிங்கிற விருது பெங்களூரை சார்ந்த ஜப்பான் மொழியை டீச் பண்ணக்கூடிய சியாம்லா கணேஷ் அப்படிங்கிற பெண்மணிக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் த ரைசிங்சன் கோல்டன் சில்வர் ஸ்டார் அப்படிங்கிற விருது பிரதமர் மோடியினுடைய முன்னாள் தனி செயலராக ஒர்க் பண்ண நிர்பேந்திர மிஸ்ராவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம், சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், வைஷாலி எஸ் ஹிவாஷே அப்படிங்கிற பெண்மணியை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது இவங்க ஒரு அமைப்பினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன அமைப்பு அப்படின்னு சொன்னால், எல்லைப்புற சாலைகள் அமைப்பு, சரிங்களா? எல்லைப்புற சாலைகள் அமைப்பு அப்படிங்கிறது 1960 இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லைப்புறங்களில் சாலைகளை அமைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்தியா பாகிஸ்தான் இருக்குது, இந்தியா சீனா இருக்குது, இந்த மாதிரியான எல்லைப்புறங்களில் இந்த இரு நாடுகளையும் இணைக்கக்கூடிய வகையில் சாலை திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பில் ஒரு மிக முக்கியமான பொறுப்புக்கு யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வைஷாலி எஸ் ஹிவாசே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னால், தலைமை அலுவலர். இந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் பெண்மணி அப்படிங்கிற பெருமை யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், வைஷாலிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா? ஆஃபீஸர் கமாண்டிங் இன் பிஆர்ஓ, சரிங்களா? பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், சரியா? ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பிஆர்ஓ அமைப்பினுடைய ஆஃபீஸர் கமாண்டிங்காக முதல் முறையாக ஒரு பெண்மணி ஒருத்தவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால், வைஷாலி எஸ் ஹிவாசே. இவங்க மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவங்க, எம்டெக் முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு, சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், AL1SC, சரிங்களா? அதாவது ஆதித்யா L1 சப்போர்ட் செல் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரியா? அதாவது ஆதித்யா ஒன் L1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா கூடிய விரைவில் சூரியன் பத்தை ஆய்வுக்காக அனுப்ப இருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் தான் விண்கலன் தான் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதித்யா L1 அந்த திட்டத்தோட பேர், சரிங்களா? அதாவது சூரியனை பற்றி ஆய்வு, சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் பற்றிய ஆய்வுக்காக கூடிய விரைவில், அதாவது இந்த ஆண்டினுடைய இறுதியிலோ இல்லை அடுத்த ஆண்டினுடைய தொடக்கத்திலோ இஸ்ரோவால் சூரியனுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு விண்கலன் தான் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதித்யா L1, சரிங்களா? இப்போ இந்த ஆதித்யா L1க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு சமுதாய சேவை மையம் இந்தியாவில் முதல் தடவையாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம், சரிங்களா? சப்போர்ட் செல், சமுதாய சேவை மையம், இது எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், உத்தரகாண்டில் ஹால்த்வானி அப்படிங்கிற பகுதியில் அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே தான் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், ஏரிஸ் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன் அமைஞ்சிருக்கு, சரிங்களா? ஏரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஆரியப்பட்டா ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் அப்சர்வேஷனல் சயின்சஸ், சரிங்களா? அதனுடைய சுருக்கம் தான் என்னென்னு சொன்னால் ஏரிஸ். இந்த ஏரிஸும் இஸ்ரோவும் இணைந்து தான் இந்த சப்போர்ட் செல்லை செயல்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம், சரிங்களா? இப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா கூடிய விரைவில் சூரியனை பற்றிய ஆய்வுக்காக ஒரு விண்கலன் ஒன்று அனுப்ப இருக்கிறாங்க. அந்த விண்கலத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதித்யா L1. இந்த ஆதித்யா L1 ஸ்கீமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உத்தரகாண்டில் அமைந்திருக்கக்கூடிய ஏரிஸ் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு சப்போர்ட் செல் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த சப்போர்ட் செல் இஸ்ரோ மற்றும் ஏரிஸ் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஏரிஸ் அப்படின்னா ஆரியப்பட்டா ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் அப்சர்வேஷனல் சயின்சஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால், மைக்கேல் கோலின்ஸ். சமீபத்தில் உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரியா? அப்படி என்ன சிறப்புக்குரிய நபர் யார் அப்படின்னு சொன்னால், 1969 அப்பல்லோ 11 திட்டம், சரிங்களா? அப்பல்லோ 11 மிஷன். அதாவது இந்த மிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நாசாவால் நிலவுக்கு 3 வீரர்கள் அனுப்பி வைக்கப்படுதாக, அதில் 2 வீரர்கள் நிலவில் இறங்கி ஒரு பிரம்மாண்டமான சாதனை ஒன்று நிகழ்த்துறாங்க. அந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால், மைக்கேல் கோலின், சரிங்களா? அவங்க யாருன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். நிலவில் முதல்ல காலடி எடுத்து வச்சார் நம்ம டக்குன்னு சொல்லுவோம், நீல் ஆம்ஸ்ட்ராங், சரிங்களா? அந்த 3 வீரர்கள் யார் அப்படின்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங், புஷ் ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல் கோலின், சரிங்களா? இவங்க 3 பேர் தான் எங்கே போகிறாங்க, நிலாவுக்கு போகிறாங்க.
இதில் ரெண்டு வீரர்கள் நிலவில் தரையிறங்குறாங்க. இவர் பைலட்டாக அதே ஸ்பேஷிப்பில் அப்படியே இருந்துக்கிட்டு தான் சரிங்களா. நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் புஷ் ஆல்ஸ்ட்ரீனும் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலவில் இறங்கி அந்த ஒரு அற்புதமான சாதனை நிகழ்த்துறாங்க. இவர் பைலட்டாக மைக்கேல் கோலின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைலட்டாக அந்த ஸ்பேஷிப்பிலே கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் நிலவுக்கு போன அந்த 21 மணி நேரம் இவர் தனியாக ஸ்பேஷிப்பில் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நாசாவில் இருந்து ஸ்பேஸில் வாக் பண்ண நபர்களில் ஒருவராகவும் இவர் என்ன பண்ணுறாரு கருதப்படுகிறார் சரிங்களா. ஸ்பேஸ் வாக் பண்ண நபர்களை இவரும் ஒருத்தர் சரிங்களா. இவருடைய சுயசரிதை புத்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரிங் த ஃபயர் சரியா ரைட். இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் தற்சமயம் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். இந்த நிலவுக்கு போன நபர்களில் இப்போ ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க. ஒன்று நீல் ஆம்ஸ்ட்ராங் இறந்து போயிட்டார், இப்போ மைக்கேல் கோலின்ஸும் இறந்து போயிட்டார். இந்த மீதி இருக்கிற ஒரே ஆள் யார் அப்படின்னு சொன்னால் புஷ் ஆல்ட்ரின் மட்டும் என்ன பண்ணுறாரு இன்னும் உயிரோடு இருக்கிறார் சரிங்களா ரைட். அப்போ நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் நிலவுக்கு போன மூன்று வீரர்கள் அதாவது நிலவில் தரையிறங்கின இரண்டு வீரர்கள் போக அங்கே பைலட்டாக வீச்சிருந்த மைக்கேல் கோலின்ஸ் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஆக்சுவலாக இவர் இத்தாலியில் பிறந்தவர், ஆனால் நாசாவினுடைய மிக மூத்த விண்வெளி வீரர்களில் இவர் ஒருத்தர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரிங்களா ரைட். நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேற்குவங்க மாநிலத்தினுடைய 21வது முதலமைச்சராக மூன்றாவது முறையாக மம்தா பானர்ஜி பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 213 இடங்களை கைப்பற்றியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் ஒரு முறை ஆளுநர் ஜக்தீப் தன்கரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க மம்தா பானர்ஜிக்கு. மம்தா பானர்ஜி தான் போட்டிட்ட நந்திகிராம் தொகுதியில் தோல்வியை தழுவிருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா. நெக்ஸ்ட் நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சென்னை காவல்துறை சார்பில் வீதிகளில் ஆதரவின்றி தெரியக்கூடிய முதியோர்கள் சிறுவர்கள் பெண்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான காவல் கரங்கள் அப்படிங்கிற திட்டத்தை சென்னை காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடிய மகேஷ்குமார் அகர்வால் தொடங்கி வச்சார் அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்ததாக ரஃபேல் போர் விமானங்கள், ஃப்ரான்ஸிலிருந்து நாம் 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்காக ஒரு 59,000 கோடி ரூபாயில் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பல கட்டங்களாக ரஃபேல் போர் விமானங்கள் ஃப்ரான்ஸிலிருந்து இந்தியாவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 ரஃபேல் போர் விமானங்கள் ஃப்ரான்ஸிலிருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வரக்கூடிய ரஃபேல் போர் விமானங்களையும் சேர்த்து இந்தியாவில் தற்சமயம் இருக்கக்கூடிய போர் விமானங்களுடைய எண்ணிக்கை ரஃபேல் போர் விமானங்களுடைய எண்ணிக்கை 21 அதிகரிச்சிருக்குது. இந்த வரக்கூடிய போர் விமானங்கள் மேற்குவங்க மாநிலத்தில் அமைந்தக்கூடிய ஹஷிமாரா அப்படிங்கிற விமானப்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அடுத்தா நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தேசிய பெண்கள் ஆணையம் சார்பில் இந்தியாவில் கர்ப்பிணிகளாக ப்ரெக்னன்ட் லேடிஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவசர காலத்தில் மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 93 54 95 42 24. இந்த எண்ணை தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களுக்கு 24 மணி நேரம் உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த வாட்ஸ்அப் எண் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அடுத்ததாக ஜப்பான் அரசாங்கம் சார்பில் வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகளில் ஒன்றான ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் பெங்களூருவை சார்ந்த ஜப்பான் மொழியை பயிற்சிக்கக்கூடிய ஆசிரியரான ஷியாமலா கணேசுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் கோல்டன் சில்வர் ஸ்டார் அப்படிங்கிற விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் மோடியினுடைய முன்னாள் தனி செயலராக பணியாற்றிய நிர்பேந்திர மிஸ்ரா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த இரு விருதுகளும் ஜப்பான் அரசாங்கத்தினுடைய 3வது உயரிய விருது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அடுத்து நாம் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பிஆர்ஓ என அழைக்கப்படக்கூடிய பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனுடைய கமாண்டிங் ஆஃபீஸராக தலைமை அலுவலராக முதல் முறையாக பெண்மணி ஒருத்தங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் வைஷாலி எஸ் ஹிவாஷே. அதாவது பிஆர்ஓ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் எல்லைப்புறங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே சாலைகள் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னன்னு சொன்னால் பிஆர்ஓ 1960 உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ALI SE அதாவது ஆதித்யா L1 சப்போர்ட்ஸர், அதாவது கூடிய விரைவில் இந்தியா ஆதித்யா L1 அப்படிங்கிற பேரில் சூரியனை பற்றி ஆய்வுக்காக ஒரு விண்கலனை ஸ்பேஸ்ஷிப்பை அனுப்ப இருக்கிறாங்க. அந்த விண்கலனுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் உத்தரகாண்டில் அமைந்திருக்கக்கூடிய ஏரிஸ் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சப்போர்ட் செல் ஒரு உதவி மையம் முதல் முறையாக தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். ஏரிஸ் அப்படிங்கிறது ஆரியப்பட்டா ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் அப்சர்வேஷனல் சயின்ஸ். இஸ்ரோ மற்றும் ஏரிஸ் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அடுத்து நாம் பார்த்த நபர் யார் அப்படின்னு சொன்னால் நிலவுக்கு சென்று வந்த அதாவது Apollo 11 அப்படிங்கிற அந்த மிஷன் அடிப்படையில் 1969 நிலவுக்கு சென்று வந்த அந்த 3 வீரர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் புஷ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ். இதில் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நிலவில் இறங்கி சாதனை நிகழ்த்துறாங்க. மைக்கேல் காலின்ஸ் மட்டும் பைலட்டாக அதே ஸ்பேஸ்ஷிப்பில் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சாதனை நிகழ்த்திய நபர்களில் ஒருவரான மைக்கேல் கோலின்ஸ் உடல்நலக்குறைவால் காலமானார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம்.
இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ.